டோரா அறம் அப்படின்னு கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை நடிச்சு சோலோ ஹீரோயினா கலக்கிட்டு வராங்க நடிகை நயன்தாரா. அண்மையில இவங்களோட நடிப்புல வெளியான அறம் படம் பல திரையரங்குகளை ரொம்பவே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அதோட வசூல்லையும் மாஸ் கட்டிட்டு வருது. இதுக்கு நடுவுல நயன்தாரா முருகதாஸ் விஜய் இணையப்புற படத்துல நாயகியா நடிக்க இருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்துச்சு. ஆனா தயாரிப்பு தரப்புல இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்களாம். ஆனா நயன்தாராக்கும் முருகதாஸ்க்கும் கஜினி பட டைம்ல ஏதோ பிரச்சனை இருந்ததாம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட கூட்டணி அமையல அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை நயன்தாரா எல்லா பிரச்சனையும் மறந்து விஜயோட கூட்டணி அமைச்சா அந்த படம் செம்ம மாசா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இப்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஜய்ங்கிற பேர் வச்சாலே எல்லாம் இப்படிதான் பூனை மாதிரி நடிப்பாங்க. ஜோசப் விஜயும் சொல்றேன், விஜய் ஆண்டனியும் சொல்றேன், எல்லாம் பூனை மாதிரி அப்படியே இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி.